ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் நிலா ரசிகன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபோட்டோஷாப் தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு புதுசான ஒரு ப்ளகின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போரிஸ்ன்னு சொன்னோன்னு இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்காங்க. உண்மைதாங்க, போரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ எடிட்டிங் ப்ளகின்ஸாக மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புதுசான ஒரு ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது ப்ளகின்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்டிக்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் கிரேடிங் பண்ணிக்க முடியுது, நிறைய ரெண்டர் பண்ணிக்க முடியுது, ஆப்டிக்கல் சம்மந்தமான நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க, எஃபெக்ட்ஸ் சம்மந்தமான நிறைய விஷயங்களை உள்ளே கொடுத்துருக்காங்க. அதுங்க அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோவில் மட்டுமே பார்த்து பழகின இந்த போரிஸ் எஃபெக்ட்ஸை நம்ம ஃபோட்டோவில் எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்த்துருவோம் வாங்க. நான் இப்போ ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன், ஃபில்டர் போய்கிறேன், போரிஸ் எஃபெக்ட்ஸ் ஆப்டிக்ஸ் லோடாகுது, படம் வந்து உள்ளே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்யூஸ் ஃபிலிம் டேப் கிரேட்ஸ் அண்ட் டின்ஸ் இமேஜஸ் இருக்குது. அடுத்து கூடவே பார்த்திங்கன்னா லென்ஸ் லைட்ஸ் ரெண்டர்ஸ் ஸ்லைட்ஸ் இந்த மாதிரி நிறைய டேப் இருக்குது. ஒரு ஒரு டேபுக்குள்ளேயும் ஏகப்பட்ட ப்ரீசெட்ஸுங்களை கொடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலருக்குள்ளே போய்க்கலாம். கலரில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு கலர் கிரேடிங் பண்ணக்கூடிய அளவில் ஏகப்பட்ட ப்ரீசெட்ஸ் கொடுத்து வச்சுருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃப்யூஷன் அண்ட் பிளர்ஸில் பார்க்க போகிறோம். லைட் லீக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது இதில். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் லேப் பார்க்க போகிறோம். ஃபிலிம் லேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ ஒர்க் பண்ணி நிறைய ப்ரீசெட்ஸ் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ப்ரீசெட்ஸுங்களை நம்ம திரும்ப ரீஅலகேட் பண்ணிக்க முடியும். ரேஞ்சில் கொஞ்சம் குறைச்சி பார்க்குறேன். அடுத்த கிரேடியன்ஸ் உள்ள போய் பார்க்குறேன், அடுத்த லென்ஸ்க்குள்ளே பார்க்குறேன். லைட்னு ஒரு டேப் இருக்குது, இதோட எஃபெக்ட்ஸில் பார்க்கலாம். ரெஜின் நூல் ஃபேக்ட்ரியோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. நீங்கள் நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் பிளெண்டிங்கில் போய் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்கே சிம்பிளாக முடியுது. நிறைய ப்ரீசெட்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி ப்ரீசெட்ஸ் நிறையவே உள்ளே இருக்குது. நான் ஜஸ்ட் இப்போ லைட்டாக தான் காட்டிட்டுருக்கேன் உங்களுக்கு. ஸ்டைலிஸ்னு ஒன்று இருக்குது. ஸ்கெட்சு கார்ட்டூன் ப்ரெஷ்லாம் நிறைய இருக்குது உள்ள. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரீ ரெண்டடாக நிறைய பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரு வால்பேப்பரில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். க்ளவுட்ஸ்னு ஒரு ப்ரீசெட் இருக்குது. இந்த ப்ரீ ரெண்டர் ஃபுட்டேஜ் எல்லாமே நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. தண்டரோட எஃபெக்ட் கூட நல்லா தான் இருக்குது. நம்ம விருப்பப்பட்டாப்பில் செட் பண்ணிக்க முடியுது. இதோட வேல்யூ எல்லாம் நம்ம ரைட் சைடில் நம்ம பேனலில் டிஃபால்ட்டாக இருக்குது. டிஃபால்ட்டாக காட்டிலும் நம்மளே பேராமீட்டரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்.
இதோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேபுக்கு நம்ம டூப்ளிகேட் போட்டு ஒர்க் பண்ணிக்க முடியும். அதே டேபில் இன்னொரு முறை நம்ம வேலை செஞ்சுக்க முடியும். ஃபோட்டோஷாப்பில் எப்படி லேயர் பேஸில் வேலை செய்வோமோ அதே போல் இதுலேயும் வேலை செஞ்சுக்க முடியும். ஓகே நண்பர்களே, இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் வேறு ஒரு நல்ல நல்ல டிப்ஸோடு நான் சந்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல ப்ளக்கின்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.